Hello children, in the video la nama one and many paaka porom. Ipo neenga in the picture la pathina oru side la oru cow irukku and innor side la onnukku mele irukku. Onnu irundha one nu solluvom, onnukku mele irundha many nu solluvom. Ana adu eppadi ezhudhudrendradhu nama paakalam. Sila examples paakalam. Ready? First example. Ethana bag irukku? One bag irukku. So nama enna ezhudhuvom? Bag. BAG bag. அதுவே ஒண்ணுக்கு மேல பேக் இருந்தது மோர் தென் ஒன் பேக் அப்படினா நம்ம பேக்ஸ் அப்படினு எழுத போறோம் many bags இருந்த பேக்ஸ் னு எழுத போறோம் ஓகே சோ என்ன பண்ணிருக்கோம் இங்க s ஆட் பண்ணிருக்கோம் கடைசில பேக் க்கு அப்புறம் s ஆட் பண்ணிருக்கோம் சோ இட் இஸ் பேக்ஸ் அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா அடுத்த எக்ஸாம்பிள் என்ன இருக்கு pen there is one pen ஒரே ஒரு pen இருந்தா pen னு எழுதுவோம் அதுவே ஒண்ணுக்கு மேல என்ன என்ன எழுதுவோம் பார்க்கலாமா pens கடைசில வந்து ஒரு s ஆட் பண்ணுவோம் ஓகே ஒண்ணுக்கு மேல many pens இருந்ததா pens னு எழுதுவோம் ஓகே அடுத்து dog இப்போ நீங்க சொல்லுங்க ஒண்ணுக்கு மேல dog இருந்தா எப்படி எழுத போறோம் that's right நம்ம dogs அப்படினு எழுத போறோம் ஓகே சோ இப்போ நம்ம 1 and many பாத்தோம் இப்போ நம்ம வொர்க் ஷீட் பண்ணலாமா வொர்க் ஷீட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு சைடுல பிக்சர் கொடுத்திருக்காங்க அதுக்கு கீழ அதோட பேரும் எழுதி இருக்காங்க சோ நீங்க ரைட் சைடுல வந்து அதுக்கு கீழ வந்து many ஓட ஸ்பெல்லிங்ஸ் எழுதணும் அதாவது s ஆட் பண்ணிட்டு எழுதணும் ஓகே அது இல்லனா நீங்க சிம்பிளா இந்த மாதிரி நோட்புக்ல கூட வரைஞ்சு எழுதிக்கலாம் மறக்காம வொர்க் ஷீட் முடிச்சிட்டு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க Thank you. Have fun.